வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 11 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி இன்று மதியம் 2:30 அளவிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்துவிட்டது. இது இன்றைக்கு மதியம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட தமிழ்நாடு மண்டல பிரிவு அறிவித்த பொழுது அறிவிக்காவிட்டாலும், இன்றைக்கு மாலை வெளியீட்டில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் உருவாகிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை முறைப்படி அறிவித்திருக்கிறது. அடுத்தபடியாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு இணைந்த சுழற்சி ஆந்திர கரையோரம் வரை நீடிக்கிறது. மேலும் இந்த நிகழ்வு மிக மெல்ல 2 நகர்ந்து 13 தான் தமிழ்நாட்டை கடக்கும். ஆனால் தமிழ்நாட்டை கடந்து அரபிக்கடல் போகும் பொழுது இது செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாகத்தான் கடக்கும். எந்த அளவிற்கு வேகமாக தீவிரமடைந்ததோ, வேகமானு சொல்ல முடியாது, நீடித்து நின்று மெல்ல தீவிரமடைந்ததோ, அதே போல் மெல்ல செயலிழந்துவிடும், விரைவில் செயலிழந்துவிடும். செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாகத்தான் அது கறக்கும். ஒருவேளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நெருங்கினால் கூட காற்று சுழற்சியாக கரை கடந்து அரபிக்கடல் போகும். போனதும் புதிய ஒரு காற்று சுழற்சியும் அந்தமான் பகுதிக்கு வந்திருக்கு, ஒரு மெலிந்த சுழற்சி. இது போனதும் அது பின்னாடியே வந்து தமிழ்நாட்டு கரையில் நின்றுடும். ஆக 2 அரபிக்கடலுக்கு 14 தேதி 13 போய் 14 நிலைபெற போவது ஒன்று, தமிழ்நாட்டின் கரைக்கு 14 வந்தடைய போவது ஒன்று. இவையெல்லாம் 17 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கு மாலையில் சென்னைக்கு மழை பொழிவு எதிர்பார்த்த நிலையில் மழை பொழிவு தாமதமடையலாம் என்றும் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக தாமதமடையும் பட்சத்தில் நள்ளிரவுலே சென்னைக்கு மழை பொழிவை தொடங்கும். அதிலிருந்து 3-4 மணி நேரத்தில் அது கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பிறகு டெல்டாவிற்கும் தொடங்கும்னு சொல்லியிருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதிர்பார்த்தது போலவே மழைப்பொழிவு தொடங்குவது தாமதம். ஆனால் மழைப்பொழிவு கடலில் தொடங்கிவிட்டது, கடற்கரை ஓரத்திற்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. சுமார் 10-11 மணி அளவில் நள்ளிரவுக்குள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும். பிறகு அதிகாலைக்குள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம்லாம் தொடங்கிடும். அதிகாலைக்குள் அதிகாலை காலையில் டெல்டா மாவட்டம் முதல் வடகடலோரம் வரைக்கும் உள்ள மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். காலை குறிப்பாக நாளைய மழைப்பொழிவு டெல்டாவை விட வடகடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லேருந்து உள்ளே மழைப்பொழிவை முதல்ல முற்பகலில் அங்கே கொடுக்கும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் மழை, அதாவது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் என்று தொடங்கி அது புதுக்கோட்டை மற்றும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்பகுதி எல்லாம் தொடங்கிடும். நாளை இரவுக்குள் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக பகுதி, மைசூர் உள்ளிட்ட கர்நாடக பகுதி, குப்பம் உள்ளிட்ட ஆந்திர பகுதி, நாளை அதாவது இன்றைக்கு சென்னையில் தொடங்கும் பொழுதே நெல்லூர் மற்றும் ஒங்கோல், மச்சூலிப்பட்டினத்திலிருந்து ஏன் கடலோரம், காக்கிநாடா, ஏனாம் மற்றும் பீமவரம், நர்சாபூர்லேருந்து ஆந்திர பகுதி கடலோரம் தொடங்கி சென்னையும் தொடங்கி அதே நேரத்தில் உள்ளே ஆந்திர பகுதியோட தெற்கு பகுதி திருப்பதி, சித்தூர், புத்தூர், அப்படியே உள்ளே கடப்பா, கர்னூல் அது வரைக்கும் மழைப்பிடிப்பேட்டும். அதே நேரத்தில் கர்நாடக பகுதிக்கும் போய் மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு நாளை இரவுக்குள் பெங்களூரு, மைசூரு, ஈரோடு மற்றும் திருப்பூர் வரைக்கும் மழைப்பொழிவு முன்னேறும். திருப்பூர்னா வடக்கு, திருப்பூர் வடக்கு பகுதி. பிறகு நாளைய மறுநாள் 13 புதன்கிழமை இது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கரை கடந்து அரபிக்கடல் போகக்கூடிய நாளில் ராமநாதபுரத்துக்கும் நாளை இரவு தொடங்கிடும். சிவகங்கை, ராமநாதபுரம்லாம் அடுத்த நாள் 13 தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு இதெல்லாம் மழைப்பொழிவை தொடக்கும். கரூர்லாம் நாளைக்கே தொடங்கிடும். கரூர், திருச்சியெல்லாம் நாளை, நாமக்கல், சேலம்லாம் நாளை இரவுக்குள்.
ஓகே, மழைப்பொழிவு தொடங்கினா எப்படிப்பட்ட மழைப்பொழிவு பாதிக்குமா? அப்படி பார்த்தால், அதாவது நாளைய மழைப்பொழிவு, காலையில் பெய்கிற மழைப்பொழிவு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தாழ்வான பகுதியில் தண்ணி தேங்கும். பொதுவாக சென்னைக்கு 15 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் பெஞ்சாலே தாழ்வான பகுதியில் தண்ணி தேங்கிடும், கண்டிப்பாக தேங்கும். அதாவது போக்குவரத்திற்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும். சரி, ஒரே நேரத்தில் மாநகரம் முழுவதும் கொட்டுமா? அப்படி இல்லை. ஒரு மேகம் வந்து அப்படியே உருவாகி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெய்யும், அடுத்த மேகம் உருவாகி இடத்துல பெய்யும். இப்படியே மழைப்பொழிவு உருவாகி உருவாகி உள்ளே வந்துட்டே இருக்கும். ஆனால் எல்லா மாவட்டங்களையும் பெய்ய தொடங்கினோம் நாளை, அதாவது சரி, வடவுள் மாவட்டங்கள் எல்லா பகுதியிலையும், டெல்டா வடக்கு, டெல்டாவிற்கு வடக்கே உள்ள எல்லா டெல்டா உட்பட நாளை மதிய மாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். நாளை மறுதினம் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் தெற்கு போது எல்லாமே மழை. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி வங்கக்கடலுக்கு மேலும் ஒரு காற்று சுழற்சி, அரபிக்கடலில் இந்த போன சுழற்சி எல்லாமே சேர்ந்து 14, 15, 16 சிறப்பானது ஒரு மழை. மேற்கு தொடர்ச்சி மலை முதல் கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும், கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி முதல் பழவேற்காடு வரை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள், நீலகிரி முதல் அதாவது திருப்பதி மற்றும் ஆந்திரா டல்லூர் வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கர்நாடகா, ஆந்திரா, கேரள எல்லையோரம் மற்றும் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் 13, 14, 15, 16, 17 தேதிகள் 5 நாட்களுக்கு மழை. சில நேரம் மழை சில இடங்களிலே சற்று அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாருக்குமே நம்பிக்கை இல்லை. முதல்ல தயவு செய்து நம்பிக்கை ஊட்டும் பாடம் தான் உங்களுக்கு வேணும் போல இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் நம்பிக்கை இருக்கிறதே இல்லை. அடுத்தவர்கள் உங்களுக்காகத்தான் இருக்கிறாங்க, இரவு பகல் தூங்காமல் இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் கூட உங்களுக்காக தானே சொல்கிறாங்க. அதுவும் பீதியோ அச்சமோ இல்லாமல் உள்ளதே உள்ளபடி தானே சொல்கிறோம். அப்போ மழை பெய்யுங்கிறாங்களே, கடந்த வருடம் எல்லாமே டிசம்பரில் தானே பெஞ்சிருக்கு, இப்போ நவம்பர் தானே ஓடி இருக்கு. பல வருடங்கள் நவம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் மழையே தொடங்கினதே இல்லை, பனிப்பொடிவாக இருந்துச்சு, வெயிலாக இருந்துச்சு. மழை பருவமழையே இல்லாமல் பனிப்பொடிவோ இந்த வருஷம் போயிருமோ அப்படின்னு அச்சப்பட்ட ஆண்டுகள்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்து நிலத்தடி நீர்மட்டம் மேலே வந்திருக்கு. பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்திருக்கிறது, அதே மாவட்டத்தில் ஒரு பகுதி ஒதுக்கியிருப்பது உண்மைதான். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறைவு, 20 மாவட்டங்கள் இன்றைக்கு சராசரிக்கு குறைவாக இருந்தாலும் மழை பெய்திருக்கு. ஆனால் இன்னும் பெய்ய போகாதுன்னு சொல்லலை, கொட்ட போகுதுன்னு சொல்லணும். கண்டிப்பாக இது கொட்டலைன்னா கூட, இது உங்களுக்கு ஒரு திருப்தியான மழை, ஏரி குளங்களை நிரப்பலைன்னா கூட, இதுவே பாதி ஏரியை நிரப்புங்க, இதுவே பாதி குளத்தை நிரப்பும் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய நிகழ்வே. இதுக்கு அடுத்தபடியாக வரப்போகுது பாருங்க, கண்டிப்பாக நிரப்பிடுங்க. அதுக்கு அடுத்த ஒரு அறிக்கை போடுறேன், இதிலே இணைஞ்சிருக்கு பாருங்க, விரிவான அறிக்கையாக போடுறேன், நல்ல டீட்டெயிலில் டிசம்பர் இறுதி வரைக்கும் மிகச்சிறப்பாக. இது வரைக்கும் உங்களை அச்சப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னும் மழை தொடங்கலை, வெயிலே இல்லை, வெயில் அடிக்குது, வானத்தில் ஒரு சொல்லி மேகம் இல்லை, நட்சத்திரம் இருக்குது, சூரியன் அடிக்குது, இதெல்லாமே இப்போ வரைக்கும் பேசிகிட்டே இருக்கீங்க. நம்பிக்கை வேண்டுங்க மனிதருக்கு, சும்மாவா கதை விட்டுட்ருக்கோம், கொஞ்சமாக யோசிங்க. எப்பாடுதான் இப்படி சொல்லியிருக்கோமா? புரிஞ்சுக்குங்க, மழைப்பொழிவு இருக்கிறது, அது படும்போது தான் உங்களுக்கு அனுபவிச்சா தாங்க உங்களுக்கு அது வரும், மாற்ற முடியும். உங்களை சொன்னால் மாற மாட்டீங்க, புரிஞ்சிக்க மாட்டீங்க. அடுத்த நிகழ்வு, அடுத்த நிகழ்வு, அடுத்த நிகழ்வு. டிசம்பர் தான் எல்லா வருஷமே மழை பெஞ்சிருக்கு. சில பேர் சொன்னால் போதும் போதும்னு மாட்டேன், மழை நாங்கள் போதும்னு சொல்ல மாட்டோம் ஒருத்தர், அதுக்கு ஒரு கமெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருந்தால் எப்படி, தயவுசெய்து சொல்கிறேன், என்ன புலம்ப வைக்காதீங்க, சத்தியமாக சொல்கிறேங்க, மழை பெய்யும். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அதிக மழை பெய்யும். இப்போ அடுத்த அறிக்கை வரப்போகுது, முன்னெச்சரிக்கை என்ன அடுத்து இருக்கு வரப்போகுது. ஆகவே இந்த நிகழ்வு கூட பெரிய அளவில் ஒன்றும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய பாதிப்பு இருக்காது. தாழ்வான பகுதி, மாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் இடையூறு ஏற்படுத்தும், அது இயல்பாக ஒன்று தான். அந்த மாநகரத்துக்கு கூட குடிநீருக்கு தண்ணீர் தேவை, மழை வேண்டும்னு கூட அவங்க வரவேற்கலை, வேண்டாம் வேண்டாம் மழையா ஆங்கிறாங்க, ஓடுது. மழையை வரவேற்போம், ஏரி குளங்களை நிரப்பும், குடிநீர் ஆதாரம் வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டோட மழை ஆதாரம், நீர் ஆதாரம். ஆகவே இதை வரவேற்பணும். நாம் என்ன செய்யணும், மழையை பொறுத்து முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கணும். எதிர்காலத்திலேயாவது நாம் வந்து
மழையை கண்டு அஞ்சாமல் மழை கேட்ட முன்னெச்சரிக்கையுடன் மழையை வரவேற்று இருக்கணும். நாளைய மழைப்பிடிவு வடகடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் பொழிந்து ஆங்காங்கே மிக கன மழைப்பிடிவு ஒரு சில இடங்களில் பொழிந்து ஓரிரு இடங்களில் ஒரு 15-20 சென்டிமீட்டர் கூட பொய்யலாம் நாளை வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில். அடுத்தடுத்த நாட்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கனமழை மிக கனமழை பொழிவுலாம் இருக்கும். பரவலான மிதமான மழை சற்று கனமழை ஆங்காங்கே மிக கனமழை இருந்தாலும் அதிக மழை ஓரிடங்களில் 15-20 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் அது கிராமப்புறங்களிலேயோ பிற பகுதிகளிலேயோ விவசாய பகுதியிலே பெரிதாக பாதிக்காது. ஆனால் அது எங்கே பெய்யும்னு சரியாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படித்தான் இருக்கும் காற்று சுழற்சி. காற்று சுழற்சி கரை கடக்கும் பொழுது செயலிடம் தான் கடக்க போகுது. அப்போ கரை கடக்கும் போது எங்கே இருந்து காற்று இணையமோ எந்த நேரத்தில் செயலெடுக்கும் அப்போ நீராவி கண்டிப்பாக நீராவி காற்று அதிகம் வருது. அது மழை இருக்குது, நிறைய மழை இருக்குது. இந்த நிகழ்வை விட்டுருங்க, இந்த நிகழ்வும் நிறைய மழை தரப்போகுது. ஓரளவுக்கு நிறைய பேரை திருப்திப்படுத்திடும். ஒரு சில பேருக்கு திருப்தி எடுத்தாமல் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இருப்பாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ ஏறி நிரம்புதோ அன்னைக்கு தான் அவங்க விவசாயத்தை தொடக்கலாங்கிற நிலையில் இருக்காங்க. தக்காளி விவசாயிகள் ஆதங்கப்படுறாங்க வேண்டான்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விவசாயிகள் வேண்டாங்கிறாங்க மழை. அதே போல் பூ மல்லிகைப்பூ சரி சாமந்தி போடலாம். கரும்பு விவசாயிகள் காற்று வேண்டாம் மழையும் வேண்டாங்கிறாங்க, போதும் இதுங்கிறாங்க. அவர்களுக்கு இருக்குது. சில பேர் அறுவடை செய்கிறோம் இன்றைக்கி வேண்டாம் மழை எங்களுக்குங்கிறாங்க. அறுவடை செய்கிற வரைக்கும் வேண்டாம் வேண்டாம்னு மழையை கண்டாச்சவர்கள் மழையை அறுவடை முடிஞ்சோடனே மழையே பெய்யாதா அப்படின்னு மாற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு விருப்பப்பட்டுலாம் நம்ம இறைவன் கொடுக்க மாட்டார், இயற்கை கொடுக்காது. வருவதை நாம் ஏற்று பெற்று சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். வருவதை எதிர்கொள்ள நாம் தயாரிக்க வேண்டும். வரக்கூடிய நாளைய மழைப்பொழிவு வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள், அடுத்தது டெல்டா, அப்படியே நாளை முழுவதும் டெல்டா, நாளை டெல்டா வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் எல்லாமே பெய்ய ஆரம்பிச்சிடும் பெங்களூர் வரைக்கும். அப்புறம் படிப்படியாக தென் மாவட்டங்கள், அப்புறம் அடுத்த நாள் 13 ஒட்டுமொத்த தமிழ்நாடு 17ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும். 18ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு விலகி போன பிறகு அடுத்த நிகழ்வு மெல்ல நெருங்கி வரும். 18ஆம் தேதி 19ஆம் தேதி உருவாகி 20ஆம் தேதியிலிருந்து தென்கடலோரத்துக்கு மழை தொடங்கிடும். இலங்கைக்கும் தென்கடலோரத்திற்கும் பிறகு 23-24 டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தொடங்கிடும். பிறகு படிப்படியாக மழை அதிகரிச்சிடும். அது தொடர்பான அடுத்தடுத்த அறிக்கைக்கு நீண்டகால அறிக்கை தொடர்ந்து இணைந்திருந்து அறிந்திருந்து பணி புரிந்து திட்டமிட்ட பணி செய்தலாமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.